ஒரு அழகான மலை கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த மனிதரோட பிரதான தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறது. இப்போ இந்த மனிதர்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு குதிரை ஒன்றுமே வச்சுருந்தார். இவர் பக்கத்து ஊர் அப்புறம் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு நிறைய துணிகள்லாம் வாங்கிட்டு வருவார். எல்லா துணிகளையுமே மூட்டை கட்டி அந்த கழுதை மேலே ஏற்றிக்கிட்டு வருவார். இப்போ எல்லா துணிகளையுமே வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா எல்லா மூட்டைகளையுமே ஒன்றா சேர்த்து இந்த கழுதை மேலே ஏற்றிக்கிட்டு ஆற்றங்கரைக்கு கொண்டு போவார். அங்கே போயிட்டு எல்லா துணிகளையும் துவைச்சி காய வச்சு மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவார். இதுதான் அவர் தினம் தினம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் அந்த குதிரை மேலே எந்த ஒரு எடையுமே ஏற்ற மாட்டார். அந்த குதிரையை இவர் பிரயாணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார். பக்கத்து ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை பக்கத்து ஊர் சந்தைக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த குதிரையை பயன்படுத்துவார். மற்றபடி எந்த ஒரு எடையுமே அந்த குதிரை மேலே ஏற்ற மாட்டார். அந்த குதிரையை அவ்வளோ அழகாக பராமரிச்சிக்கிட்டு வந்தார். இப்போ இதனாலேயே அந்த குதிரைக்கு கொஞ்சம் தலகணம் அதிகமாகவே இருந்துச்சு. அந்த கழுதையை ரொம்ப ஏளனமாக நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் செய்கிற வேலை பார்த்திங்கன்னா அந்த கழுதை தான் அதிகப்படியான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா ஊர்களிலிருந்துமே கழுதை மூலமாக தான் துணிகளை வாங்கிட்டு வருவார். அப்புறம் அவர் வீட்டிலிருந்துமே நிறைய மூட்டைகளை அந்த கழுதை சுமந்துக்கிட்டு ஆற்றங்கரைக்கு போகும். இப்படி இந்த கழுதை நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே அந்த கழுதைக்கான மரியாதை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த குதிரை சின்ன சின்ன வேலைகள் தான், இந்த மனிதரை வெவ்வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது மட்டும்தான் அதோட வேலை. அதுவும் தினமும் போக மாட்டார், வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மட்டும்தான் போவார். அந்த சமயத்தில் மட்டும்தான் அந்த குதிரைக்கு வேலை இருந்துச்சு. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சமயம் அந்த மனிதர் அந்த கழுதை அப்புறம் அந்த குதிரை ரெண்டு பேரையுமே கூட்டிக்கிட்டு ஆற்றங்கரைக்கு போயிட்டுருக்கிறாரு. அந்த குதிரையை அங்கே போயிட்டு கழுவலாம், அப்புறம் அந்த குதிரைக்கு தண்ணி குடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனையோடு ரெண்டு பேரையுமே கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வரும்போது அந்த கழுதையை சும்மா கூட்டிகிட்டு வரல, எல்லா மூட்டைகளையுமே ஒன்றா கட்டி அந்த கழுதை மேலே ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கழுதை பார்த்திங்கன்னா காலையிலிருந்து நிறைய ஊர்களுக்கு போயிட்டு நிறைய மூட்டைகளை சுமந்துக்கிட்டு வந்துச்சு. அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதையெல்லாம் அந்த மனிதர் கவனிக்காமல் இன்னும் நிறைய மூட்டைகளை ஏற்றி அந்த கழுதையை ரொம்ப கஷ்டப்படுத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கழுதையினால் ஒன்றும் முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு அடியாக எடுத்து எடுத்து வச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த குதிரை ரொம்ப ஃப்ரீயாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த குதிரைக்கிட்ட அந்த கழுதை கேட்குது, இங்கே பாருப்பா, நீ சும்மா தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இந்த மூட்டைகளில் ஒரு ரெண்டு மூட்டையை மட்டும் நீ சுமந்துக்கிட்டு வரியா, அப்படி சுமந்துக்கிட்டு வந்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற பாரம் கொஞ்சம் குறையும், நானுமே கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்து வருவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவியாக அந்த கழுதை வந்து அந்த குதிரைக்கிட்ட கேட்குது. ஆனால் அந்த குதிரை என்ன சொல்லிச்சுன்னா, அதெல்லாம் முடியாதுப்பா, நம்ம மாஸ்டர் யார் யாருக்கும் என்ன வேலைன்னு சரியாக சொல்லியிருக்கிறாரு, அந்த வேலையில மட்டும்தான் என்னால் செய்ய முடியும், நீ தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும், அதனால் நீயே சுமந்துக்கிட்டு வா, என்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை சொல்லிடுது. சரி, இப்போ கழுதைக்கு வேறு வழி இல்லை, ஒவ்வொரு அடியாக எடுத்து எடுத்து வச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கழுதையினால் ரொம்ப முடியலை, ஒரு கட்டத்தில் அப்படியே கீழே விழுந்துருச்சு, கிட்டத்தட்ட மயக்கம் போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அதை பார்த்த உடனே அந்த மனிதர் பதறிக்கிட்டு ஓடி வராரு. ஓடி வந்து அந்த மூட்டைகள்லாம் அப்புறப்படுத்திட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த கழுதையினால் ஒன்றும் முடியலை, நடக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த கழுதைக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறாரு. தண்ணி கொடுத்துட்டு அந்த மூட்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த குதிரை மேலே ஏற்றுறாரு. ஏன்னா குதிரை சும்மா தானே வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் எல்லா மூட்டைகளையுமே குதிரை மேலே வச்சிட்டாரு. இப்போ அந்த கழுதை ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப அழகாக அந்த கழுதை வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த குதிரையினால் நடக்கவே முடியலை, ஏன்னா அந்தளவுக்கு இடையில இது வரைக்கும் அந்த குதிரை சுமந்ததே கிடையாது, இதுதான் முதல் முறையாக சுமக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா மூட்டைகளையுமே தூக்கிக்கிட்டு அந்த குதிரை நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த குதிரைக்கு ஒரு யோசனை தோணுது, பேசாமல் முன்னாடியே நாம் வந்து ஒரு ரெண்டு மூட்டைகளை மட்டும் வாங்கியிருந்தா இந்த பிரச்சனையாக வந்திருக்காது, அப்போவே அந்த கழுதை கேட்டுச்சு. ஆனால் அந்த சமயத்தில் நாம் அந்த விஷயத்தை தவிர்த்துட்டோம். ஆனால் அதுவே அப்போ அந்த ரெண்டு மூட்டைகளை மட்டும் வாங்கியிருந்தோம்னா ரெண்டு பேருக்குமே எந்தவித இடைஞ்சலுமே இல்லாமல் ரொம்ப பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்திருக்கலாம், ரெண்டு பேரோட பாரமுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் இப்போது எல்லா பாரமுமே எம்எல்ஏ ஏற்றப்பட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அந்த குதிரை நடந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த கழுதை ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா மூட்டைகளையுமே அந்த குதிரை தான் சுமந்தாகணும். இந்த கதையில் வர்றது போல தாங்க, நாம் செய்யக்கூடிய வேலைகளாகட்டும், இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற சந்தோஷங்கள் துக்கங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரே ஒரு மனிதர் பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடும்.
இப்போ ஒரு பெரிய வேலையை ஒருத்தரே செய்கிறதுக்கு பதிலாக அந்த வேலைகளை பிரித்து எல்லா மக்களையுமே சேர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த வேலையுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த ஒருத்தர் மேலே இருக்கிற அந்த பாரமுமே ரொம்ப அருமையாக குறைஞ்சிரும். இது நம்முடைய வீட்டில் பார்க்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக யாராவது ஒருத்தர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பார். அவருடைய வருமானத்தில் தான் மற்ற எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லா குடும்பங்களையும் அப்படி இல்லைங்க, ஆனால் ஒரு சில குடும்பங்கள் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு ஏதாவது வருமானத்தை ஈட்டணும். இப்படி நம்ம சின்ன சின்ன வேலைகளாக செஞ்சு எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டோம்னா அந்த ஒரு குடும்பத்தோட வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயர்ந்துடும். அந்த குடும்பமுமே இந்த சமூகத்தில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துடும். அதை தவிர்த்துட்டு அதான் ஒருத்தர் உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்லாம் உழைக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தோட மொத்த பாரமுமே அந்த ஒருத்தர் மேலே போய் விழுந்துருது. இப்போ அந்த ஒரு நபர் நோய்வாய்ப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டாலோ மொத்த குடும்பத்துக்குமே அது ரொம்ப பெரிய பாதிப்பாக முடிஞ்சிடும். அதனால் இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும் சரி எல்லோரும் பகிர்ந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒருத்தர் மேலே இருக்கிற பாரம் குறைஞ்சிரும். இதனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.